செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22.04 அடியை எட்டியது. செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம் வணக்கம். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது, விவரங்களை சொல்லுங்க. சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அதே போல் ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரியாக இருப்பது செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த செம்பரம்பாக்கம் ஏரியோடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு என்பது 24 அடியாக இருக்கிறது. தற்போது தொடர் மழையின் காரணமாகவும் பல்வேறு ஏரியிலிருந்து உபரி நீர் வருவதன் காரணமாக 301 கனஅடியானது ஏரிக்கு பல்வேறு ஏரியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது 22.04 அடியாக இருக்கிறது. அந்த அணையின் பாதுகாப்பு கருதி எப்பொழுதும் 22 அடியே வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த அதற்கு மேல் தண்ணியை சேகரிக்க வைக்க மாட்டார்கள். தற்போது 162 கனஅடியானது தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வெளியேற்றப்பட்டிருந்தாலும் இந்த கூடுதலான மழையின் காரணமாக கூடுதலான நீர் திறப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த கரையோர மக்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டு அவர்களை எச்சரிக்கையாக இருக்கவும் அந்த நீரானது வெளியேறும் போது அதை குளிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ ஆடு மாடுகள் மேய்க்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 30 மில்லிமீட்டர் ஆனது மழையானது பதிவாகி இருக்கிறது. இன்னும் போக போக அந்த பல்வேறு ஏரியிலிருந்து நீரானது அதிகப்படியான வந்தால் அந்த செம்பரம்பாக்கம் மேலும் உயர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை பணியமர்த்தப்பட்டு அங்கு தொடர்ந்து 24 நேரமும் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர் மழையின் காரணமாக அந்த நீர்வரத்து 301 கனஅடியானது வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரியின் மொத்த கொள்ளளவு என்பது 24 அடி. தற்போது 22.04 இருக்கிறது. இந்த அணையின் பாதுகாப்பு கருதி இதற்கு மேல் அந்த நீரை தேக்கி வைக்க மாட்டார்கள். வரக்கூடிய நீரை அப்படியே வெளியேற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி நீர்வரத்து வினாடிக்கு எத்தனை கனஅடியாக உள்ளது, ஸ்ரீராம் சொல்லுங்கள். குறிப்பாக நேற்று குறைந்த அளவில் அந்த நீரானது வரவு வந்து கொண்டிருந்தது. தற்போது இந்த சென்னை புறநகர் என்பதன் காரணமாகவும் அதே போல் திருவள்ளூர் அந்த செங்கல்பட்டு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அந்த மழை பெய்ததாகவும் அதே போன்று அந்த ஏரிகளுடைய வரத்து என்பது அதிகப்படியாக காணப்படுகிறது. தற்போது காலை மழை இல்லை என்றாலும் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக 301 கனஅடியாக இருக்கிறது. நேற்று காலை நிலவரும்படி 21.97 அடியாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேல் அந்த நீரானது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக 22.0 அடியாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கண்காணிக்கும் பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று சென்னைக்கு குடிநீராகவும் அதே போல் அந்த ஏரி பாசனத்திற்காக ஒட்டுமொத்தமாக 162 கனஅடியானது நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிற களங்கள் வழியாக அந்த களங்கள் வழியாக வெளியேற்றப்பட்டிருந்தாலும் காலை 10 மணி அளவில் நீரானது அதிகப்படியான ஏரிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதன் காரணமாக 22 அடியை மட்டுமே அந்த நீரில் தேக்கி வைப்பார்கள். அந்த அணையின் பாதுகாப்பு கருதி இதன் காரணமாக அதிகமான நீரை வெளியேற்றுவதற்கான பரிசீலனையில் உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நீரானது குறைந்தால் அந்த ஏற்கனவே செல்லக்கூடிய நீரானது அப்படியே செல்லும் எனவும் தற்போது ஏரிக்கு 301 கனஅடியானது நீர் வந்து கொண்டிருந்தாலும் 162 அடி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது ஏரியுடைய பாசனம் நிலப்பரப்பு என்பது 24 தற்போது 22.04 உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு 301 கனஅடியாக உள்ளது என்றும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 162 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது என்றும் கூறினீர்கள். ஸ்ரீராம், அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, இது குறித்து சொல்லுங்க. ஏற்கனவே கடந்த மாதம் 100 கனஅடியானது திறக்கப்பட்டிருந்தது. அது பின்பாக படிப்படியாக குறைக்கப்பட்டு 50 கனஅடியாக இருந்தது. அந்த சென்னை மெட்ரோ பணிகளுக்காகவும் அதே போல் கால்வாயிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் அதே போன்று ஒட்டுமொத்தமாக 162 இந்த பாசனத்திற்காகவும் ஏற்கனவே அந்த கடந்த 7 கிராமம் கரையோர மக்களுக்கு அந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவர்களுக்கு அந்த தண்டோரமுலாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தொடர் மழையை கண்காணிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை மற்றும் அரசாங்கம் மற்றும் காவல்துறை சார்பில் அந்த குழு தொடர்ந்து கண்காணிக்கும் பணிகளும் அந்த கால்வாய் செல்லக்கூடிய இடங்களில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த அரசு அதிகாரி மூலமாக நேற்று இரவு முதலே தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அந்த 301 கனஅடியானது நீர் வந்திருந்தாலும் படிப்படியாக
படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று அந்த ஏரியில் 24 அடி மட்டுமே தேக்கி வைக்க முடியும். தொடர் மழையை வந்தாலும் அதே போல் நீர்வரத்து வந்தாலும் கூடுதலான நீர் திறப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்த கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை கண்காணிக்கும் பணியில், அதே போன்று ஏரிகளில் குளிக்கவோ அந்த நீர் செல்லக்கூடிய இடங்களில் குளிக்கவோ அதே போன்று துணி துவைக்கவோ ஆடு மாடு மேய்க்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், உங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி.